Hello, welcome back to our channel. நாம இன்னைக்கு மேக்பெத் பை ஷேக்ஸ்பியர் பற்றி பார்ப்போம். கேரக்டர்ஸ்: டங்கன், ஸ்காட்லாந்தின் அரசர். லேடி மேக்பெத்தின் அப்பாவை போன்ற தோற்றமுடையவர். மேக்பெத்தால் கொல்லப்பட்டவர். மால்கம், கிங் டங்கனின் முதல் மகன். கிங்கால் நெக்ஸ்ட் கிங் ஆகக்கூடியவர் என அறிவிக்கப்பட்டவர். டங்கன் இறந்ததும் இங்கிலாந்துக்கு சென்றார். இறுதியில் மேக்டப் மற்றும் சிவாடின் உதவியால் மேக்பெத்தை எதிர்த்து வெற்றி பெற்று ஸ்காட்லாந்தின் அரசரானார். டொனால்ட் பெயின் கிங் டங்கனின் செகண்ட் சன். தனது அப்பா கொல்லப்பட்டதும் அயர்லாந்துக்கு சென்றார். மேக்பெத் கிங் டங்கனின் ஆர்மியில் உள்ள ஜெனரல். கிங் டங்கனின் கசின். தேன் ஆஃப் கிளாமிஸ், தேன் ஆஃப் கவுடர் மற்றும் ஸ்காட்லாந்தின் கிங் என பல நிலைகளில் உயர்ந்தவர். கிங் டங்கனை கொலை செய்தவர். இவரின் மனைவி லேடி மேக்பெத். லேடி மேக்பெத் தனது ஹஸ்பண்ட் ஆகிய மேக்பெத்திற்கு உறுதுணையாக இருந்தவர். பின்னர் ஸ்காட்லாந்தின் குயின். ஸ்லீப் வாக்கிங் என்ற நோயால் அவதிப்பட்டு இறந்தார். பேங்கோ, தேன் ஆஃப் லோச்சபர். கிங் டங்கனின் ஆர்மியில் உள்ள ஜெனரல். விச்சஸ் பேங்கோவின் வழிவந்தோர் அரசராவர் என உரைத்தனர். மேக்பெத்தின் நண்பர், ஆனால் மேக்பெத் அரேஞ்ச் பண்ண மர்டரர்ஸால் கொல்லப்பட்டவர். இவரது கோஸ்ட் மேக்பெத்தின் முன் தோன்றியது. ஃபிளியன்ஸ், பேங்கோவின் சன். பேங்கோ கொல்லப்பட்டதும் வேல்ஸுக்கு தப்பி ஓடினார். மேக்டஃப், ஏர்ல் ஆஃப் ஃபிஃப். கிங் டங்கன் கொலை செய்யப்பட்டு கிடப்பதை முதலில் பார்த்தவர். மேக்பெத் தான் கிங்கை கொலை செய்திருப்பார் என நினைத்து இங்கிலாந்துக்கு தப்பி ஓடினார். இறுதியில் மேக்பெத்துக்கு எதிராக மால்கம் மற்றும் சிவாடுடன் இணைந்தார். லேடி மேக்டஃப், மேக்டஃபின் மனைவி. மேக்டஃபின் மனைவி மற்றும் அவரது சன் குழந்தைகள் மேக்பெத் அரேஞ்ச் பண்ண மர்டரர்ஸால் கொல்லப்பட்டனர். ராஸ், மேக்பெத்தின் கசின். ஸ்காட்டிஷ் நோபல் மேனில் ஒருவர். மேக்டஃபின் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேக்பெத்தால் கொல்லப்பட்டதை மேக்டஃபிடம் இங்கிலாந்துக்கு சென்று அறிவித்தவர். இறுதியில் மேக்பெத்துக்கு எதிராக மேக்டஃபுடன் இணைந்தார். லெனாக்ஸ், ஆங்கஸ், மென்ட்ரைத், கெய்த்னஸ் இவர்கள் ஸ்காட்டிஷ் நோபிள்மேன். இறுதியில் மேக்பெத்துக்கு எதிராக ஒரு படையாக மேக்டஃப் மற்றும் மால்கமுடன் இணைந்தனர். சிவர்ட், இவர் ஏர்ல் ஆஃப் நார்த்தும்பர்லேண்ட். இவர் இங்கிலீஷ் ஆர்மியில் உள்ள ஜெனரல். இவர் மால்கம் மற்றும் மேக்டஃபுடன் இணைந்தார். எங் சிவார்ட், சிவார்டின் மகன். மேக்பெத்துக்கும் மேக்டஃபுக்கும் இடையேயான கம்பேட்டில் இடையே செல்லும்போது மேக்பெத்தால் குத்தப்பட்டார். போர்ட்டர், மேக்பெத்தின் கேட் கீப்பர். சேட்டன், மேக்பெத்தின் சர்வன்ட். கிகேட், விச்சஸின் குயின். டாக்டர், லேடி மேக்பெத்துக்கு ட்ரீட் பண்ண வந்தவர். த்ரீ விச்சஸ், ஒருவரின் லைஃபில் வரக்கூடியதை முன்கூட்டியே சொன்னவர்கள். ஆக்ட் ஒன், சீன் ஒன். இது ஒரு டிசர்ட் பிளேஸில் நடைபெறுகிறது. தண்டர் மற்றும் லைட்னிங்கின் போது த்ரீ விச்சஸ் மீட் பண்ணி பேசுகின்றனர். ஃபர்ஸ்ட் விச் எங்கே மீட் பண்ணுவது என கேள்வியை எழுப்பியது. அதாவது தண்டர்லேயா
லைட்னிங் லேயா அல்லது ரெயின் லேயா என கேள்வியை எழுப்பியது. அப்போது செகண்ட் விச் எப்போது பேட்டில் உள்ள குழப்பம் தீர்ந்து முடிவு நிர்ணயிக்கப்படுகிறதோ அப்போது மீட் பண்ணலாம் என கூறியது. அப்போது தேர்ட் விச் சன்செட் ஆவதற்கு முன்பே போர்க்குழப்பம் முடியும் என கூறியது. மறுபடியும் ஃபர்ஸ்ட் விச் எங்கே நாம் மீட் பண்ணுவது என கேட்டது. அப்போது செகண்ட் விச் ஹீத் என கூறியது. ஹீத் என்பது பயிரிடப்படாத நிரப்பான பூமி. அப்போது தேர்ட் விச் அங்கே நாம் மேக்பத்தை மீட் பண்ணலாம் என கூறியது. கிரே மால்கின் என்பது கிரே கேட் மற்றும் பேடாக் என்பது டோட் அதாவது தவளை என்ற வேர்ட்ஸ் விச்சஸால் யூஸ் பண்ணப்பட்டுள்ளது. அதாவது கேட் மற்றும் டோட் என்பது விச்சஸ் உடன் தொடர்புடையது. சில சமயங்களில் விச்சஸ் இந்த உருவங்களிலோ அல்லது அவற்றின் சவுண்டையோ யூஸ் பண்ணுகின்றனர். எல்லா விச்சஸும் சேர்ந்து ஃபேர் இஸ் ஃபவுல் அண்ட் ஃபவுல் இஸ் ஃபேர் என கூறினர். அதாவது விச்சஸை பொறுத்தவரை இந்த உலகம் சீக்கிரமாக மாறப்போகிறது. எப்படியெனில் குட் ஈவிலாகவும் ஈவில் குட்டாகவும் மாறப்போகிறது. அதாவது ஹர்லி பர்லி என்ற வார்த்தையை ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணியுள்ளார். ஹர்லி பர்லி என்பது டர்மாயில் அதாவது குழப்பத்தை குறிக்கும். ஆக்ட் 1 சீன் 2 கேம்பில் ஸ்காட்லாண்ட் கிங்கான கிங் டக்கனும் அவரது முதல் மகனான மேல்கமும் அவரது செகண்ட் மகனான டொனால்ட் பெயினும் லெனாக்ஸ் என்று ஸ்காட்லாண்ட் நோபிள்மேன் மற்றும் ஸ்காட்லாண்டில் உள்ள மற்றவர்கள் இருந்தனர். இது ஃபாரஸ்டுக்கு பக்கத்தில் உள்ள கேம்பில் நடைபெறுகிறது. அப்போது அங்கே ஒரு சர்ஜியன்ட் பலத்த காயத்துடன் அங்கு வந்தார். அவரை பார்த்து யார் என கிங் டங்கன் கேட்டபோது மால்கம் கூறினார், இந்த சர்ஜியன்ட் தான் தன்னை எனிமியிடமிருந்து பாதுகாத்ததாக கூறினார். அந்த சர்ஜியன்டிடம் கிங் டங்கன் போர் நிலவரம் பற்றி கேட்டார். அப்போது அந்த சர்ஜியன்ட் மேக்டன்வால்ட் என்ற வெஸ்டர்ன் ஐல்ஸ் ஆஃப் ஸ்காட்லாண்டை ஆட்சி செய்யும் லார்ட் இப்போது கிங் டங்கனுக்கு எதிரிகளான நார்வே மற்றும் அயர்லாந்துக்கு ஹெல்ப் பண்ணுவதாகவும் கூறினார். மேலும் மேக்டன்வால்டை மேக்பெத் என்ற தேன் ஆஃப் கிளாமிஸ் கொலை செய்ததாகவும் கூறி தனக்கு மயக்கம் வருவதாக கூறினார். உடனடியாக அந்த சர்ஜியன்டை சர்ஜியானிடம் அனுமதித்தனர். மால்கம் ராஸ் வருவதாக கூறினார். தென் லெனாக்ஸ் என்ற ஸ்காட்லாண்ட் நோபிள்மேன் ராஸ் என்ற லார்ட் வேகமாக ஒரு நியூஸ் கொண்டு வருவதாக கூறினார். ராஸ் என்ற லார்ட் தான் மேக்டஃப் என்ற தேன் ஆஃப் ஃபிஃப்டமிருந்து வருவதாகவும் தேன் ஆஃப் கவுடரும் ஸ்வீனோ என்ற நார்வே கிங்கும் மேக்பெத்தை பார்த்து பயந்ததாகவும் இருவரையும் மேக்பெத் கைப்பற்றியதாகவும் கூறினார். மேலும் ஸ்வீனோ என்ற நார்வே கிங் அமைதிக்காகவும் அவரது படையிலிருந்து இறந்தவர்களை இன்ச்கோம் என்ற எடின்பர்க்கு பக்கத்தில் உள்ள சென்கோல் இன்ச் என்ற ஐலாண்டில் புதைக்க அனுமதி கேட்டார். ஆனால் அவர் $10,000 தரும் வரை அவரது ரிக்வெஸ்ட் ரிஜெக்ட் செய்யப்படும் என கிங் டங்கனின் சோல்ஜியர்ஸ் கூறுவதாகவும் கூறினார். அப்போது கிங் டங்கன் தேன் ஆஃப் கவுடருக்கு மரண தண்டனை வழங்கி அந்த பட்டத்தை மேக்பெத்துக்கு வழங்குமாறும் கட்டளையிட்டார். விச்சஸ் கூறியதை மேக்பெத் தனது மனைவியாகிய லேடி மேக்பெத்துக்கு லெட்டர் வழி தெரியப்படுத்தினார். ஆக்ட் 1
சீன் 3. இது ஹீத், அது தரிசு நிலம் போன்ற இடத்தில் நடைபெறுகிறது. மேக்பெத்தும் பேங்கோவும் அந்த பிளேஸுக்கு வந்தபோது த்ரீ விச்சஸும் மேக்பெத்தை மீட் பண்ண சென்றனர். ஆனால் அவர்கள் பேங்கோவை மைண்ட் பண்ணவில்லை. தென் மேக்பெத்திடம் மூன்று விஷயங்களை ப்ராபசி போல் கூறினார். அவை தேன் ஆஃப் கிளாமிஸ், தேன் ஆஃப் கவுடர் அண்ட் ஃபியூச்சர் கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட் என கூறினார். இவர்கள் கூறியதை மேக்பெத் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது பேங்கோ அவர்களிடம் தன்னுடைய ஃபியூச்சர் பற்றி சொல்லுமாறு கேட்டார். பேங்கோ என்பவர் மேக்பெத்தின் நண்பர் மற்றும் கிங் டங்கனின் ஆர்மியில் உள்ள ஜெனரல். விச்சஸ் பேங்கோவிடம், நீங்கள் மேக்பெத்தை விட உயர்வாகவும் இல்லை தாழ்வாகவும் இல்லை என கூறினார். மேலும் பேங்கோ ஒருபோதும் கிங் ஆக முடியாது எனவும், ஆனால் பேங்கோவின் வாரிசுகள் அரசராக முடியும் எனவும் கூறினார். மேக்பெத் அந்த விச்சஸிடம் நிறைய கொஸ்டின்ஸை கேட்டதால் அவை அங்கிருந்து மறைந்து போயின. அப்போது கிங்கின் மெசஞ்சர்ஸ் ஆன ராஸ் மற்றும் ஆங்கஸ் அங்கு வந்து மேக்பெத்தை தேன் ஆஃப் கவுடர் என அழைத்தனர். அப்போது மேக்பெத் விச்சஸின் ப்ராபசியில் பாதி நிறைவேற்றப்பட்டதை நினைத்தார். அதனால் அந்த ப்ராபசி நிறைவேற, அதாவது மேக்பெத் ஸ்காட்லாண்டின் கிங் ஆவதை எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆக்ட் 1 சீன் 4. போரில் வெற்றி பெற்றதால் கிங் டங்கன் தனது இரு மகன்களுடனும் மேக்பெத்தையும் பேங்கோவையும் வரவேற்று தனது நன்றியை தெரிவித்தார். மேலும் தனது மூத்த மகனான மால்கமை கும்பர்லாண்டின் பிரின்ஸ் ஆகவும் தனக்கு அடுத்து அரியணை ஏறுபவர் எனவும் அறிவித்தார். இதனை கேட்டதும் மேக்பெத்துக்கு மனதில் வருத்தம் ஏற்பட்டது. ஏனெனில் மேக்பெத்தின் அரசராகும் கனவு தகர்ந்தது போல் உணர்ந்தார். ஆனாலும் கிங் டங்கனை தனது இன்வானஸ் என்ற பேலஸுக்கு வரும்படியும் ஒரு விருந்து ரெடி பண்ணுவதாகவும் அறிவித்தார். ஆக்ட் 1 சீன் 5. லேடி மேக்பெத் தனது ஹஸ்பண்டிடமிருந்து வந்த லெட்டரை வாசித்துக் கொண்டிருந்தாள். அந்த லெட்டரில் விச்சஸின் ப்ராபசி பற்றியும் அவற்றில் ஒன்று நிறைவேற்றப்பட்டதையும் அறிவித்திருந்தார். அந்த லெட்டரை வாசித்ததும் தனது ஹஸ்பண்டை எப்படியாவது ஸ்காட்லாண்டின் அரசராக்க வேண்டும் என லேடி மேக்பெத் டிசைட் பண்ணினாள். அந்த டைமில் ஒரு மெசஞ்சர் வந்து அன்று இரவு கிங் டங்கன் மேக்பெத்தின் பேலஸில் தங்கப் போவதாக அறிவித்தார். இதனை கேட்ட லேடி மேக்பெத் கிங் டங்கனை கொல்ல திட்டமிட்டாள். தனது ஹஸ்பண்டான மேக்பெத் அங்கு வந்ததும் அவரிடம் கிங் டங்கன் இந்த பேலஸிலிருந்து உயிருடன் செல்ல முடியாது என கூறினாள். மேக்பெத்துக்கு ஏற்கனவே அரசராக வேண்டும் என மனதில் எண்ணம் இருந்தாலும் அதை தனது மனைவியிடம் வெளிப்படுத்தாமல் தனக்கு எதுவும் தெரியாதது போல் தயக்கத்துடன் நின்று கொண்டிருந்தார். மேலும் தனது மனைவியிடம் கிங்கை கொல்லும் இந்த பிளானை கைவிட ஒருமுறை கூட நினைத்து பார்க்கும்படி தனது மனைவியிடம் கூறினார். ஆக்ட் 1 சீன் 6. கிங் டங்கன் மேக்பெத்தின் கேஸ்டலுக்கு தனது இரு மகன்களான மால்கம் மற்றும் டொனால்ட் பெயினுடனும் நோபல் மென்களாகிய பேங்கோ, லெனோக்ஸ், மேக்டஃப், ராஸ் மற்றும் ஆங்கஸுடன் அங்கு வந்தார். கிங் டங்கன் அங்குள்ள சுத்தமான காற்றை பற்றி புகழ்ந்தார். லேடி மேக்பெத் கிங் டங்கனை வரவேற்று தனது ஹஸ்பண்டுக்கு கொடுத்த மரியாதைகளுக்கும் பட்டங்களுக்கும் நன்றி தெரிவித்தாள். இதனால் கிங் டங்கன் லேடி மேக்பெத்திடம் இன்னும் நிறைய ஆனர்ஸை மேக்பெத்துக்கு வழங்கப் போவதாக ப்ராமிஸ் பண்ணினார். ஆக்ட் 1 சீன் 7. கிங் டங்கனுக்கு லேடி மேக்பெத் விருந்து பரிமாறும் போது மேக்பெத் தனியாக இருந்து லேடி மேக்பெத் கூறிய கிங்குக்கு எதிரான சதியை நினைத்து பார்த்தார்.
கிங் டங்கனுக்கு மேக்பெத் ஒரு கசின் ஆவார். மேலும் இப்போது கிங் டங்கன் மேக்பெத்தின் விருந்தினர். அதனால் கிங்கை கொலை செய்யும் எண்ணத்தை கைவிடும்படி தனது மனைவியிடம் கூறினார். அதனால் லேடி மேக்பெத் மேக்பெத்தை கோழை என அழைத்தாள். மேலும் இதுதான் சரியான டைம் என தனது ஹஸ்பண்டிடம் கூறினாள். தென் லேடி மேக்பெத் கிங் டங்கனின் அறையை பாதுகாக்கும் காவலர்களுக்கு மயக்கம் தரக்கூடிய போதை பானத்தை கொடுக்க திட்டமிட்டாள். அப்போது அந்த கார்ட்ஸ் ஆழ்ந்து உறங்குவார்கள். மேலும் கிங்கும் பயண களைப்பால் உறங்குவார் என திட்டமிட்டு மேக்பெத்திடம் தனது பிளானை கூறினாள். ஆக்ட் 2 சீன் 1. இந்த சீன் மேக்பெத்தின் கேஸ்டில் ஆகிய இன்வர்னஸில் நடைபெறுகிறது. பேங்கோ தனது மன அமைதியை இழந்திருப்பதாக, அதாவது ரெஸ்ட்லெஸ் ஆக ஃபீல் பண்ணுவதாக தனது மகனாகிய பிளான்ஸிடம் கூறினார். மேலும் தனது ரெஸ்ட்லெஸ்னஸுக்கான காரணத்தை, அதாவது பிச்சர்ஸை மீட் பண்ணியதையும் அவர்கள் கூறியதையும் தனது மகனிடம் கூறினார். தென் கிங் டங்கன் ஒரு டயமண்டை லேடி மேக்பெத்துக்கு பரிசாக வழங்கியதை லேடி மேக்பெத்திடம் பேங்கோ கொடுத்தார். மேலும் பிச்சர்ஸ் நேற்றிரவு கூறியதை தான் நினைத்து பார்த்ததாக மேக்பெத்திடம் பேங்கோ கூறினார். உடனடியாக மேக்பெத் தான் அதை பற்றி எதையும் நினைக்கவில்லை என கூறி, இதை பற்றி இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணலாம் என மேக்பெத் பேங்கோவிடம் கூறினார். தென் மேக்பெத்தும் பேங்கோவும் அங்கிருந்து சென்றனர். மேக்பெத் தனது சர்வன்ட்டிடம் கார்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரிங்க்ஸ் ரெடி ஆனதும் லேடி மேக்பெத்திடம் ஒரு மணியோசை எழுப்ப சொல்லுமாறு கூறினார். தென் மேக்பெத் தனியாக இருக்கும்போது ஒரு காற்றில் ஒரு டேகர் இருப்பது போன்று ஹாலுசினேஷனில் பார்த்தார். மேக்பெத் பயத்தினால் திங்க் பண்ணியது அவரது கண் முன் தோன்றியது. அதாவது கிங் டங்கனை கொலை செய்வதற்கு யூஸ் பண்ண போகும் வெப்பன்ஸ் எல்லாம் அவரது கண்முன் தோன்றின. மேலும் ஒரு பிளேடில் பிளட் டிராப்ஸ் இருப்பது போன்று அவரது கண் முன் தோன்றியது. உடனடியாக பெல் ரிங் ஆனது. பெல் ரிங் ஆனதற்கு காரணம் என்னவெனில், இதுதான் கிங் டங்கனை கொலை செய்வதற்கான டைம் என்பதாகும். ஆக்ட் 2 சீன் 2. மேக்பெத் தனது மனைவியிடம் கிங்கை கொல்வதற்கு தனக்கு பதட்டமாக இருக்கிறது என கூறியதும், அதற்கு பதிலடியாக லேடி மேக்பெத் கூறினால், கிங் டங்கனின் ஃபேஸும் தனது அப்பாவின் ஃபேஸும் ஒரே மாதிரி இல்லாவிட்டால் நிச்சயமாக கிங் டங்கனை தானே கொலை செய்திருப்பேன் என கூறினாள். லேடி மேக்பெத் கொடுத்த தைரியத்தாலும் தூண்டுதலினாலும் கிங் ஆக வேண்டுமென்ற விருப்பத்தினாலும் கிங் டங்கனை மேக்பெத் கொலை செய்தார். அதன்பின் தனது மனைவியிடம் கொலை செய்ததாக கூறினார். மேக்பெத்தின் கைகளில் இரத்தக்கரை இருந்தது. அவர் கொண்டு வந்த டேகரிலும் பிளட் படிந்திருந்தது. மேக்பெத் கிங் டங்கனை கொன்றதற்காக வருந்தினார். லேடி மேக்பெத் தனது ஹஸ்பண்டை ஆறுதல் படுத்தினார். தென் தனது ஹஸ்பண்டிடம் பதட்டப்படாமல் இருக்க கூறி அவரது கைகளை கழுவினாள். தென் அந்த டேகரை கொண்டு கிங்கின் பெட்ரூமின் பக்கத்தில் உறக்கத்தில் இருக்கும் கார்ட்ஸின் பக்கத்தில் வைக்கும்படி கூறினாள். ஆனால் மேக்பெத் மறுத்த போது லேடி மேக்பெத்தே அதை செய்து முடித்தாள். மேக்பெத் தனது கைகளை பார்த்து இந்த இரத்த கரைகளை யாராலும் கழுவ முடியாது என கூறினார். அந்த டைமில் கதவை தட்டும் சவுண்ட் கேட்டது. அப்போது லேடி மேக்பெத் தனது ரூமுக்கு வந்து தனது கைகள் உள்ள இரத்தக்கரையை கழுவினாள். மேலும் தனது ஹஸ்பண்டிடம் கவுனை அணிந்து வந்து விசிட்டரை மீட் பண்ண தயாராகும்படி கூறினாள். ஆக்ட் 2 சீன் 3. மேக்பெத்தின் கேஸ்டில் உள்ள கேட்டை போர்ட்டர் என்ற கேட் கீப்பர்
உரக்க கலக்கத்தில் திறந்தார். அப்போது மேக்டஃபும் லெனாக்ஸும் உள்ளே வந்து கிங் டங்கனை ஏர்லி மார்னிங் உறக்கத்திலிருந்து எழுப்ப வந்தனர். மேக்பெத் அப்போதுதான் உறக்கத்திலிருந்து எழும்புவது போல் நடித்தார். மேக்டஃப் கிங்கின் ரூமுக்கு சென்று கிங்கை எழுப்புவதற்கு சென்றார். ஆனால் அங்கு கிங் கொலை செய்யப்பட்டிருப்பதை மேக்டஃப் பார்த்து எதையும் யாரிடம் சொல்ல முடியாமல் லெனாக்ஸையும் மேக்பெத்தையும் அங்கு சென்று பார்க்கும்படி கூறினார். கிங் உயிருடன் இல்லை என்பதை அவர்கள் பார்த்து லெனாக்ஸ் இரவில் கேட்ட பயங்கரமான அழுகுரலை கேட்டதை நினைத்தார். லேடி மேக்பெத் மயங்கி விழுவது போல் நடித்தாள். மேலும் மேக்பெத் அங்குள்ள சர்வன்ஸை கில் பண்ணினார். தென் லெனாக்ஸிடம் அந்த சர்வன்ஸ் தான் கிங் டங்கனை கொலை செய்திருப்பார்கள், அதனால் அவர்களை கொன்றதாக மேக்பெத் கூறினார். கிங் டங்கனின் மகன்கள் தங்களுக்கும் பேராபத்து வரப்போகிறது என நினைத்து மால்கம் இங்கிலாந்துக்கும் டொனால்பெயின் அயர்லாந்துக்கும் சென்றனர். Act 2, Scene 4. ஒரு ஓல்டு மேனும் ராஸும் மேக்பெத்தின் கேஸ்டிலுக்கு முன்பாக நின்று கிங் டங்கனின் கொலை செய்யப்பட்டதை பற்றி பேசினர். மேக்டஃபும் அங்கு வந்து மேக்பெத் அந்த கொலையை செய்திருக்கலாம் என கூறினார். ஏனெனில் கிங் டங்கனின் பெட்ரூமை பாதுகாக்கும் கார்ட்ஸை மேக்பெத் கொலை செய்ததால் மேக்டஃபுக்கு மேக்பெத் மீது சந்தேகம் ஏற்பட்டது. தென் பிரின்சஸ் உடனடியாக வேறு நாட்டுக்கு சென்றதால் அவர்கள் மீதும் மேக்டஃபுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. டூ பிரின்சஸும் ஸ்காட்லாண்டில் இல்லாததால் நெக்ஸ்ட் கிங் ஆக மேக்பெத் இருப்பார் என ராஸ் கூறிய போது ஏற்கனவே அதற்கான ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டது. அதனால் வெகு சீக்கிரமாக மேக்பெத் கிங் ஆக ஸ்கோனில் வைத்து முடிசூட்டப்படுவார் என மேக்டஃப் கூறினார். தென் ராஸ் அந்த முடிசூட்டு விழாவில் பங்கேற்க விரும்பி பங்கேற்றார். ஆனால் மேக்டஃப் ஃபைஃபில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றார். Act 3, Scene 1. பேங்கோவிற்கு மேக்பெத் தான் கிங் டங்கனை கொன்றிருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டது. மேலும் விச்சஸ் கூறியவை மேக்பெத்துக்கு நிறைவேறியது. ஆனால் பேங்கோவின் வாரிசுகள் அரசராவார்கள் என கூறியதும் நிறைவேறுமா என்ற எண்ணம் ஏற்பட்டது. அப்போது மேக்பெத்தும் லேடி மேக்பெத்தும் அன்றிரவு அவர்கள் ஏற்படுத்தி இருக்கும் விருந்திற்காக அழைக்க வந்தனர். பேங்கோ அந்த விருந்து நிகழ்விற்கு வருவதாகவும் அதற்கு முன்பாக தானும் தனது மகனாகிய ஃபிளியன்ஸும் ஈவினிங் டைமில் வாக்கிங் செல்வதாகவும் கூறினார். மேக்பெத் தனியாக இருக்கும்போது விச்சஸ் கூறியது போல் பேங்கோவின் வாரிசுகள் அரசராவார்கள் என கூறியது நிறைவேறுமா என நினைத்து பயந்தார். அதனால் பேங்கோவை கொல்ல நினைத்தார். அதனால் பேங்கோவையும் ஃபிளியான்ஸையும் அன்று ஈவினிங் டைமில் கொலை செய்ய மர்டரர்ஸுக்கு ஆலோசனை வழங்கினார். Act 3, Scene 2. லேடி மேக்பெத் தனது ஹஸ்பண்டிடம் பாஸ்டை நினைத்து வருந்தாமல் விருந்து நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அனைவரையும் தைரியமாக மீட் பண்ண கூறினாள். அப்போது மேக்பெத், நம் நிலைமை சேஃபாக இல்லை, மேலும் கிங் டங்கன் இறந்ததால் இவ்வுலக கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு சென்றதாக அவரின் மீது பொறாமை கொள்கிறார். லேடி மேக்பெத் மேக்பெத்தை மகிழ்ச்சிப்படுத்த நினைக்கிறார். ஆனால் மேக்பெத் தனது மனது முழுவதும் பேங்கோவும் அவனது மகனும் உயிருடன் இருப்பதால் தேள் போன்று கொட்டிக் கொண்டிருக்கிறது என கூறினார். ஆனால் பேங்கோவையும் அவனது மகனையும் கொலை செய்ய அரேஞ்ச் பண்ணியதை லேடி மேக்பெத்திடம் கூறவில்லை. Act 3, Scene 3. பேலஸுக்கு அருகாமையில் உள்ள பார்க்கில் மேக்பெத் பேங்கோவை கொலை செய்ய அரேஞ்ச் பண்ணியிருக்கும் 3 மர்டரர்ஸும் பேங்கோவையும் ஃபிளியான்ஸையும் அட்டாக் பண்ண காத்திருந்தனர். அப்போது பேங்கோவை மட்டும் கொலை செய்தனர். ஆனால் ஃபிளியான்ஸ் எஸ்கேப் ஆகி வேல்ஸுக்கு சென்றார்.
நடந்தவைகளை மேக்பெத்திடம் கூற த்ரீ மர்டரர்ஸும் நினைத்தனர். ஆக்ட் 3 சீன் 4. மேக்பெத் பேங்கட்டுக்கு வந்திருக்கும் விருந்தினர்களை வரவேற்றார். தென் எல்லோரையும் அவரவர் வரிசையில் உட்காரும்படி கூறினார். அதன் பின் டோரில் வெயிட் பண்ணி நின்ற மர்டரர்ஸிடம் பேசினார். அப்போது அவர்கள் பேங்கோ கொலை செய்யப்பட்டதாகவும் பிளியான்ஸ் எஸ்கேப் ஆகி சென்றதையும் கூறினார். மேக்பெத் திரும்பி வந்து பார்த்தபோது அங்கு பேங்கோவின் கோஸ்ட் இருப்பதை பார்த்து ஷாக் ஆகி தான் எந்த தவறும் செய்யவில்லை என கூறினார். மேக்பெத்தால் மட்டும் பேங்கோவின் கோஸ்டை பார்க்க முடிந்தது, மற்றவர்களால் பார்க்க முடியவில்லை. இதனால் லேடி மேக்பெத் தனது ஹஸ்பண்டிடம் அவர் ஒரு யாரும் உட்கார்ந்திராத சேரை பார்த்து பேசுவதாக கூறினார். தென் அங்கு வந்த கஸ்டிடம் அடிக்கடி மேக்பெத்துக்கு உடல்நிலை சரியில்லாததால் இப்படி பேசுவதாக கூறினாள். பேங்கோவின் கோஸ்ட் திரும்பவும் வந்ததால் மேக்பெத் அந்த கோஸ்டிடம் திரும்பி செல்லும்படி கூறினார். மேக்பெத்தின் இந்த பிஹேவியர்ஸ்க்கான காரணத்தை கண்டறிய ராஸ் விரும்பினார். தென் லேடி மேக்பெத் மேக்பெத்தை அமைதிப்படுத்திவிட்டு மேக்பெத்துக்கு உடல்நிலை சரியில்லாததால் பேங்கட் நிறைவடைந்ததாக கூறினாள். மேக்டஃப் பேங்கட்டுக்கு வராததால் அவரின் மீது மேக்பெத்துக்கு சந்தேகம் ஏற்பட்டது. மேக்பெத் எல்லா நோபல்மேனையும் வாட்ச் பண்ண ஸ்பைஸை வைத்திருந்தார். மேலும் தனது ஃபியூச்சரை பற்றி அறிய விச்சஸை மீட் பண்ண நினைத்தார். மேக்பெத்தின் மனதில் தோன்றிய ஹாலுசினேஷனால் தான் பேங்கோவின் கோஸ்டை பார்க்க முடிந்தது. ஆக்ட் 3 சீன் 5. விச்சஸ் ஹிகேட்ரி ஹீத்தில் மீட் பண்ணினர். ஆக்ட் 3 சீன் 6. லெனாக்ஸ் ஒரு லார்டிடம் மேக்பெத் தான் கிங் டங்கனை கொலை செய்துவிட்டு அவரது இரண்டு மகன்களையும் ஃபோர்ஸ் பண்ணி ஸ்காட்லாண்டை விட்டு விரட்டி சந்தேகத்தை அவர்கள் மீது திருப்பினார். ஸ்காட்லாண்டின் நோபிள்மென் எல்லோரும் மால்கமும் மேக்டஃபும் இங்கிலாந்தில் இருப்பதாகவும் மால்கமை ஸ்காட்லாண்டு அரசராக மேக்டஃப் இங்கிலாந்தில் உள்ள கிங்கின் உதவியை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் பேசிக்கொண்டனர். ஆக்ட் 4 சீன் 1. விச்சஸ் எல்லோரும் ஒரு கேவன் அதாவது குகையில் தோன்றினர். அங்கே மேக்பெத் வந்து தனது கொஸ்டின்ஸ்கான ஆன்சர்ஸை சொல்லும்படி கேட்டார். அப்போது அந்த விச்சஸ் த்ரீ சிம்பல்ஸை உருவாக்கின. அவைகளில் முதலாவதாக ஆம்ட் ஹெட் என்பதை காட்டி மேக்டஃபிடம் கவனமாக இருக்கும்படி கூறினர். இரண்டாவதாக எ பிளடி சைல்ட் தோன்றியது. எதை சொல்கிறதென்றால் உமனிடமிருந்து பிறக்காத ஒரு மனிதனால் தான் மேக்பெத்துக்கு ஆபத்து ஏற்படும் என கூறியது. மூன்றாவதாக எ கிரவுண்ட் சைல்ட் வித் எ ட்ரீ இன் இட்ஸ் ஹேண்ட்ஸ். இது எதை சொல்கிறதென்றால் பிர்னம் வுட் டன்சினேன் என்ற பேலஸின் பக்கத்தில் நகர்ந்து வந்தால்தான் மேக்பெத்தின் அழிவு ஏற்படும் என கூறியது. இதை கேட்டதும் மேக்பெத் தான் சேஃபாக இருப்பது புரிந்தது. தென் மேக்பெத் அந்த விச்சஸிடம் பேங்கோவின் வாரிசுகள் மேக்பெத்தை டிஃபீட் பண்ணிவிட்டு அரியணை ஏறுவார்களா என கேட்டபோது அவரின் முன்னால் 8 கிங்ஸின் பிம்பம் தோன்றியது. அவை எல்லாம் பேங்கோவை மாதிரியே இருந்தன. அதனால் மேக்பெத் மிகவும் வருத்தமடைந்தார். மேக்பெத்தை மகிழ்ச்சிப்படுத்த விச்சஸ் டான்ஸ் ஆடிவிட்டு ஹிகேட்டுடன் மறைந்து சென்றன. லெனாக்ஸ் மேக்பெத்திடம் மேக்டஃப் இங்கிலாந்தில் இருப்பதாக அறிவித்தார். அதன் பின் மேக்டஃபை கொலை செய்யாமல் விட்டுவிட்டதற்காக மேக்பெத் வருந்திவிட்டு மேக்டஃபின் கேஸ்டிலை முற்றுகையிட்டு அவனது ஒய்ஃப் மற்றும் சில்ட்ரனை கொலை செய்ய கட்டளையிட்டார். ஆக்ட் 4 சீன் 2. ராஸ்
லேடி மேக்பெத்திடம் மேக்பெத் இங்கிலாந்தில் இருப்பதை கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். அப்போது ஒரு மெசஞ்சர் அங்கு வந்து ஒரு பேராபத்து வரப்போவதாகவும் அதனால் அங்கிருந்து தப்பி செல்லும்படியும் லேடி மேக்பெத்திடம் கூறினார். அதன் பின் மேக்பெத் அரேஞ்ச் பண்ண மர்டரஸ் அங்கு வந்து மேக்பெத்தை ட்ரைட்டர் அதாவது துரோகி என அழைத்து மேக்பெத்தின் சன்னை கில் பண்ணினர். அப்போது லேடி மேக்பெத் தனது மற்ற குழந்தைகளுடன் தப்பி ஓட முயற்சித்தாள். ஆனால் அவர்களும் கொலை செய்யப்பட்டனர். ஆக்ட் 4 சீன் 3. இங்கிலாந்தில் உள்ள கிங்கின் பேலஸுக்கு முன்னால் மேக்பெத் மால்கமை மீட் பண்ணி ஸ்காட்லாண்டின் மீது படையெடுக்கும்படியும் மால்கமை அரசராகவும் கூறினார். ஆனால் மால்கமுக்கு மேக்பெத் மேக்பெத்தின் ஸ்பையாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் தான் அரசராக வந்தால் ஸ்காட்லாண்டின் நிலைமை மேக்பெத் ஆட்சி செய்வதை விட மிக மோசமானதாக மாறும் என கூறினார். இதனை கேட்ட மேக்பெத் தான் மேக்பெத்தை பார்த்து பயந்து இங்கிலாந்துக்கு வந்ததாகவும் ஸ்காட்லாண்டை கிங் டங்கனின் மகனான மால்கம் நல்ல முறையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் தனது விருப்பம் என கூறினார். அப்போது ராஸ் அங்கு வந்து மேக்பெத்தின் மனைவி மற்றும் பிள்ளைகளை மேக்பெத் கொன்றதாக கூறினார். இதனை கேட்டு ஆத்திரமடைந்த மால்கம் தன்னுடைய பிள்ளைகளை குழந்தைகள் இல்லாத மேக்பெத் கொடூரமாக கொன்றதாக கூறி வருந்தினார். இப்போது மேக்பெத்தை மால்கம் நம்பினார். தன் மேக்பெத்துக்கு எதிராக எழும்ப தயார் என மால்கம் மேக்பெத்திடம் கூறினார். மேலும் இங்கிலாந்து ஆர்மியில் உள்ள ஜெனரல் மற்றும் டங்கனின் பிரதர் ஆகிய சிவர்டும் சப்போர்ட் பண்ணுவதாக அறிவித்தார். ஆக்ட் 5 சீன் 1. இது டன்சினேன் என்ற கேஸ்டலில் நடைபெறுகிறது. லேடி மேக்பெத்தின் மெய்ட் டாக்டரிடம் லேடி மேக்பெத்தின் ஸ்லீப் வாக்கிங்கை பற்றி கூறினாள். இப்போது லேடி மேக்பெத்தின் ஸ்லீப் வாக்கிங் நடைபெறுகிறது. அப்போது லேடி மேக்பெத் ஒரு லைட்டை கையில் எடுத்துக்கொண்டு கைகளை திரும்ப திரும்ப கழுவிக்கொண்டிருந்தாள். அப்போது அவள் தனது கையில் உள்ள இரத்தக்கரையை ஒருபோதும் நீக்க முடியாது எனவும் அந்த ஓல்டு மேனுக்கு நிறைய பிளட் இருக்குமென தனக்கு தெரியாது எனவும் அரேபியாவில் உள்ள பெர்ஃபியூமினால் கூட தனது கைகளில் உள்ள பிளட்டின் ஸ்மெல்லை மாற்ற முடியாது எனவும் கூறினாள். மேலும் பேங்கோ இன்னும் அவனது கல்லறைக்கு செல்லவில்லை எனவும் கூறினாள். இதனை கேட்டுக்கொண்டிருந்த டாக்டருக்கு மேக்பெத்தும் லேடி மேக்பெத்தும் இணைந்து கிங் டங்கனையும் பேங்கோவையும் கொன்றது புரிந்தது. அதனால் அவர் கிளர்ஜி மேனால் மட்டுமே லேடி மேக்பெத்தின் மனதை சரி செய்ய முடியும் என லேடி மேக்பெத்தின் மெய்டிடம் கூறினார். மேலும் எந்த ஆயுதங்களையும் லேடி மேக்பெத்தின் பக்கத்தில் வைக்காமல் அவர்களை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு சென்றார். ஆக்ட் 5 சீன் 2. இப்போது டன்சினேன் என்ற பேலஸுக்கு அருகில் எல்லா ஸ்காட்டிஷ் நோபிள்மேன் எல்லோரும் மேக்பெத்துக்கு எதிராக எழுப்பினர். மேலும் அவர்கள் எல்லோரும் மால்கம் மற்றும் மேக்பெத் அரேஞ்ச் பண்ணியிருக்கும் ஆர்மியுடன் இணைந்தனர். ஆக்ட் 5 சீன் 3. டன்சினேன் பேலஸ் பக்கத்தில் முகாமிட்டிருக்கும் மேக்பெத் மற்றும் மால்கமின் படைகள் மேக்பெத்துக்கு எதிராக போர் தொடுக்கப் போவதாக அறிவித்தாலும் மேக்பெத் பயப்படவில்லை. ஏனெனில் ஏற்கனவே விச்சஸ் கூறியதை மேக்பெத் நினைத்து பார்த்தார். அதாவது உமனிடமிருந்து பிறக்காத யாரும் தன்னை கொல்ல முடியாது எனவும் டன்சினேன் கேசிலுக்கு பக்கத்தில் பிர்னாம் நகர்ந்து வந்தால்தான் கொலை செய்ய முடியும் எனவும் நினைத்து பேட்டிலை எதிர்கொள்ள தயாரானார். இப்போது டாக்டர் அங்கு வந்து லேடி மேக்பெத்தை
மெடிக்கல் ட்ரீட்மெண்டால் சரி செய்ய முடியாது என கூறினார். ஆக்ட் 5 சீன் 4. பிர்னா மரங்கள் உள்ள காட்டில் மேல்கம் அவரது சோல்ஜியர்ஸிடம் அந்த மரத்தின் கிளைகளை வெட்டி அந்த மரக்கிளையின் பின்னால் ஒளிந்து நிற்கும்படி கூறினார். மால்கம் தனது எதிரியான மேக்பெத்தை முழு பலத்துடன் எதிர்கொள்ள நினைத்தார். ஆக்ட் 5 சீன் 5. மேக்பெத்துக்கு லேடி மேக்பெத் இறந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. இப்போது மேக்பெத் லைஃப் என்பது மீனிங்லெஸ் மற்றும் எப்சர்ட் என உணர்ந்தார். ஒரு மெசஞ்சர் அங்கு வந்து பிர்னாமுட் நகர்ந்து டன்சினேன் பேலஸுக்கு பக்கத்தில் வருவதாக கூறினார். இப்போது மேக்பெத்துக்கு விச்சஸ் தன்னிடம் ஏதோ ட்ரிக் செய்ததாக அவர்களின் மீது கோபம் வருகிறது. ஆக்ட் 5 சீன் 6. மேல்கமும் அவனது படைகளும் டன்சினேன் கேசலை முற்றுகையிட்டன. அப்போது ட்ரம்பெட்ஸ் அடித்து போர் தொடங்க இருப்பதாக அறிவித்தனர். ஆக்ட் 5 சீன் 7. மேக்பெத்தின் கேஸ்டிலை எனிமீஸ் சுற்றி வளைத்தனர். ஆக்ட் 5 சீன் 8. மேக்டஃப் மேக்பெத்தை பார்த்து ஒரு கம்பேட்காக சேலஞ்ச் பண்ணினார். அப்போது மேக்பெத் அவனிடம் தன்னை உமன் வயிற்றிலிருந்து பிறக்காத இவனும் கொலை செய்ய முடியாது என கூறினார். அப்போது மேக்டஃப் தான் சிசேரியன் மூலம் பிறந்ததாக கூறினார். தென் இருவரும் சண்டை போட்டனர். சண்டை நடக்கும்போது இடையில் வந்த யங் சிவாடை மேக்பெத் குத்தினார். அப்போது மேக்டஃப் மேக்பெத்தின் தலையை வெட்டி தனது கைகளில் வைத்திருந்தார். தென் மால்கம் ஸ்காட்லாண்டின் கிங் ஆக ஸ்கோனில் வைத்து முடிசூட்டப்பட்டார். மேலும் ஸ்காட்லாண்டுக்கு நல்ல ஆட்சியை கொடுப்பேன் என மால்கம் ப்ராமிஸ் பண்ணினார். விச்சஸின் ப்ராபசியின் படி ஃபிளியான்ஸ் அரசராக விட்டாலும் பிற்காலத்தில் ஜேம்ஸ் 6 ஸ்காட்லாண்டின் அரசரானார். இவர் பேங்கோவின் வழி வந்தவர் என கருதப்படுகிறார். தேங்க்யூ.